Welcome to the club. சந்தோஷமா சிரிச்சிட்டு மகிழ்ச்சியா இருக்கீங்க. ஏன்னா நீங்களா யாரு? ஏசப்பாவுடைய தீர்க்கதரிசிகள். சின்ன பிள்ளைகளாகி உங்க ஒவ்வொருக்களும் ஏசப்பா தம்முடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்திருக்கார். அப்படிதான் உங்க எல்லாருக்குள்ளும் ஏசப்பாவுடைய அபிஷேகம் இருக்கு. இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களை ஒவ்வொரு நாளும் அழகா ஏசப்பாக்குள்ள வளர்த்து கொண்டே வருகிறது. இதெல்லாம் எதற்காக? ஏசப்பா சீக்கிரம் பூமிக்கு வரப்போறாரு. அவருடைய வருகைக்கு நீங்கள் வழியை ஆயத்தப்படுத்த உங்க தீர்க்க தரிசன வார்த்தைகள் பூமிக்கு ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம எப்பவுமே எப்படி பார்ப்போம்? உங்க எல்லாருக்கும் பிடிச்ச அடாடாடா என்ன பிரில்லியன்ட் பா, நீங்களே சொல்லிட்டீங்க. எஸ், இப்ப நம்ம எல்லாரும் பப்பட் ஷோவை பார்க்க போறோம். சாண்டி, என்னடி பார்க்க ரொம்ப சோகமா இருக்க? அதுவா, நம்ம கேம்புக்கு போனல ஒரு வாட்டி. ஆமா, அப்போ நான் நிறைய விஷன்ஸ் பார்த்தேன், ஏசப்போட குரலை கேட்டேன். ஆனா இப்போ என்னால விஷன்ஸும் பார்க்க முடியல, ஏசப்போட குரலையும் கேட்க முடியல ஃபேனி. ஐயோ, என்னடி எத்தனை நாளா இப்படி இருக்குடி? அதுவா, அந்த கேம்ப் முடிஞ்சதுல இருந்தே அப்படிதான் இருக்கேன் ஃபேனி. ஏய் சாண்டி, கேம்ப் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு, அவ்வளோ மாசமாவா நீ அப்படி இருக்கே? ஆமா ஃபேனி. ஐயோ, ஏண்டி ஏன் இவ்வளோ நாளா யாருக்கிட்டையும் சொல்லல? நீ சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதான் யார்கிட்ட சொல்றதுனே தெரில. அப்படியா? கவலைப்படாத சாண்டி, ஏசப்பா அவங்க கூட இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நேற்றுக்கு நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன். அதில் சேட்டின் பிளாக் கலரில் முடி முடியா அசிங்கமாக என் முன்னாடி வந்து நின்னானா, அது வரைக்கும் பிரைட்டாக இருந்தேன் என் கண்ணு. அவன் என் கண்ணில் ஏதோ ஒன்று போட்டான், உடனே நான் பயந்து எரிஞ்சிட்டேன். அந்த மாதிரி தான் உனக்கு எதுவும் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஃபேனி, அந்த மாதிரிதான் ஏதாவது ஆயிருக்கும்னு நானும் நினைக்கிறேன். சரி, இதுல இருந்து நான் விடுதலை ஆகுறதுக்கு நான் என்ன பண்றது ஃபேனி? ஐயோ, எனக்கும் தெரியலையே. இந்த சூழ்நிலையை எப்படியாச்சும் மாத்தணும். குட்டி பிள்ளைங்களா, ஐடியா பண்றீங்களா? ஐடியா இது உங்களுக்கு, எனக்கு ஒரு பெரிய வேட்டு வச்சிருக்கேன். ஏய் சாண்டி, உன்னுடைய எல்லா தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் நான் தான் திருடுனே. என்னது, அபிஷேகத்தை நீ திருடுனியா? சாண்டி, நான் இப்ப என்ன பண்றது? பயப்படாத, ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கல்ல, அவளை நம்ம மேற்கொண்டு வரலாம். என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க?
சொல்லி சொல்லி அதை கேன்சல் பண்றீங்க. இந்த பாத்தி நான் உடவே மாட்டேன். நீ அழிக்கிறியா? வாய்ப்பே கிடையாது, அதுக்கு நாங்க கண்டிப்பா விட மாட்டோம். சண்டி, நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ உன்னுடைய அபிஷேகத்தை இழந்த மாதிரி எல்லோரையும் இழக்கிறதுக்கு என் சேனைக்கு நீ வந்துரு வந்துரு வந்துரு. நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. ஏசப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏசப்பா கூப்பிடாத. சாண்டி, நம்மளுக்கு கேம்ப்ல சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா உனக்கு? சாத்தனை எப்படி எல்லாம் மேற்கோள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அத நீ ட்ரை பண்ணு. என்னதுன்னு சொல்லி எனக்கு மறந்துருச்சு. என்ன சொல்றேன், இங்க பாரு, நான் உனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கொடுப்பேன், நிறைய காரியங்கள் செய்வேன். ஏய், நீ குடுக்குற ஸ்ட்ரென்த்லாம் எங்களுக்கு வேணாம் சாண்டி. இப்பவே இயேசுபோட நாமத்தினால அதை துரத்து சாண்டி. ஏய், இயேசுபா நாமத்தை சொல்லாத. சொன்னீனா சிக்கோ, இயேசு நாமத்தினால அப்பாலே போ சாத்தானே. சாண்டி, நீ இயேசுபா நாமத்தை சொல்ல சாண்டி. என்னால சொல்லவே முடியல. அப்பாடா, எப்படியோ அந்த சாத்தான் போயிட்டான்ல ஃபேனி. சபா, நல்ல வேலை. நான் சொன்னேன்ல, இயேசுபோட நாமத்தை நீ யூஸ் பண்ணனா சேட்டன் ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆமா சாணி. சிறுவர்களே, ஐயோ, இப்போ யாரு? பயப்படாதீங்க, நான் தேவனுடைய தீர்க்கதரிசி. சாத்தான் உங்களை சோதிக்க வந்ததை நன்கு அறிவேன். உங்களுடைய தரிசன கண்களை திருடவும் தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை உரைக்காமல் தடுக்கவும் அவன் தீர்மானம் செய்திருக்கிறான். ஆனாலும் நீங்கள் சாத்தானை மேற்கொண்டு விட்டீர்கள். உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் பலனை தேவன் இன்னும் அதிகரிக்க பண்ணுவார். ஆமாம் சாண்டி, மிக முக்கியமாக திரும்பவும் தேவன் உனக்கு தரிசன கண்களை புதுப்பிக்கிறார். உன்னுடைய கண்ணீரான ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார். உனக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் புதுப்பிக்கப்படும். இனி சிறுவர் சேனையில் ஒருவரும் தரிசனம் பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் தரிசனம் பார்க்கவும் தீர்க்க தரிசனம் உரைக்கவும் ஒரு புதிய அபிஷேகம் திரும்பவும் பூமியில் ஊற்றப்படுகிறது. வாவ், சூப்பர். அப்ப இன்னமேட்டு நான் விஷன்ஸ் பார்ப்பேனா? ஆமாம். ஆனால் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, நீங்கள் சாத்தானால் வஞ்சிக்காத படிக்கு உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் இழந்து போகாத படிக்கும் ஒவ்வொரு சிறுவர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் காலம் இனி செல்லாது. சாத்தானுடைய தந்திரங்கள் அதிகரிக்க போகிறது. சிறுவர்கள் எச்சரிக்கையோடு இருங்கள். நீங்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருக்க வேண்டும். மிக முக்கியமாக உபவாசித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் சிறுவர்களே. அப்படியா? நாங்க அப்படி பண்ணும்போது மறுபடியும் நீங்க எங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பீங்களா? ஆமா, பல தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய சேனைகளும் உங்களுக்காக பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். மகாராஜாவின் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அப்படியே செய்யும் தீர்க்கதரிசி. ஏசப்பாக்கு வழி ஆயத்தப்படுத்துறோம். அது மட்டும் இல்ல, ஏசப்பா காமிக்கிற ஒவ்வொரு தரிசனத்தையும் பிறருக்கும் நாங்க சொல்லுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பப்பட்ஷோ பாத்தீங்களா? சிறுவர்களாகி உங்களுக்குள்ள அந்த அத்தாரிட்டி கொடுத்திருக்கார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த அபிஷேகத்துல நிரம்பி அவருடைய வார்த்தையை உரைக்கும் பொழுது பூமியிலே தேவன் பார்க்கிற கொடூரமான காரியங்கள், அருவறுப்புகள், பொல்லாப்புகள், இது சிறுவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தீர்க்கதரிசன வார்த்தையினால் சுத்திகரிக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பவர் உங்களுக்கே தெரியல, ஆனா ஒருத்தனுக்கு தெரியும். அது யாரு? சாத்தான். அவனுக்கு தான் தெரியும் இந்த குட்டி பையனுக்குள்ள எவ்வளவு பவர் இருக்கு, இந்த குட்டி பொண்ணுக்குள்ள எவ்வளவு பவர் இருக்குன்னு. அதனால இந்த சாத்தான் என்ன பண்றான், இந்த சிறுவர்களை பேசவே வைக்க கூடாது, தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லவே வைக்க கூடாதுன்னு அவன் ஒரு பிளான் பண்ணுவான். இத நீங்க ஜெயிக்கணும்.
நீங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தையை பூமிக்கு உரைக்கணும். ஒரு பெரிய வல்லமை உங்களுக்குள்ள இருந்து பூமிக்கு புறப்படணும். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா, ரெண்டு ஃப்ரெண்டு கூட சில காரியங்களை நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அதை நீங்க கேட்கணும்னா என்ன பண்ணணும், நீங்க கட்டாயமா பைபிள் நோட் பென் எடுத்து இப்ப இந்த ஷோவை நீங்க பார்க்க போறீங்க. எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சூப்பர் சூப்பர். தருண் எப்படி பண்ணாங்க? ஜாக்லின் நல்லா பாடினாங்களா? ஜாக்லின் அழகா பாடுறீங்களே. இன்னும் நல்லா ஏசப்பாவுக்காக வர்ஷிப் பண்ணணும், சரியா? அபிஷேகத்தோட எல்லாத்தையும் செய்யணும். ஓகே, இன்னைக்கு நீங்க பாடின பாட்டுல ஏசப்பா அழகானவர் அப்படின்னு தானே பாடுனீங்க. அப்ப அந்த அழகானவர் மகாராஜா பூமிக்கு வரப்போறார். அவர் மகா பரிசுத்தர் அப்படின்னு தானே பைபிள் சொல்லுது. அப்ப மகா பரிசுத்தராகிய நம்ம ஏசப்பா பூமிக்கு வரும் பொழுது இந்த பூமி எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும் இல்லையா? அப்ப இப்ப பூமி பரிசுத்தமா இருக்குதா இல்ல? என்னவா இருக்கு? அசுத்தமா இருக்கு. அசுத்தமா இருக்குல்ல, நிறைய பேர் வந்து பாவம் செய்யறாங்க, ஏசப்பா பிடிக்காத காரியங்கள் செய்யறாங்க. அதனால இப்ப ஏசப்பா இப்ப வந்தா எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா? பரலோகத்துக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அவங்க அசுத்தமான காரியத்தை செய்யறாங்க, ஏசப்பாக்கு பிரியம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க. சரி, இப்ப இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ட்டு ஏசப்பா யோசிச்சு என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அவருடைய விலையேற பெற்ற தீர்க்க தரிசன அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இப்ப சிறு பிள்ளைகளாகி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம், சரியா? பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? எசேக்கியேல் 11 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாமா? அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின் படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஓகே, இங்க தேவன் என்ன சொல்றாரு? என் கட்டளைகளின்படி நடக்கணும், என் நியாயங்களின்படி அவங்க கை கொண்டு வாழணும். அவைகளின்படி அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பேன்? என்னுடைய புதிய ஆவியை அவர்கள் உள்ளத்துல கொடுப்பேன். கல்லான இருதயம் அவர்களை விட்டு நீங்கி அவங்களுக்கு என்ன இருதயம் கொடுப்பாரு? ஏசப்பா சதையான இருதயத்தை கொடுப்பாரு, சரியா? இதெல்லாம் அவருடைய வருகைக்கு முன்பதாக என்ன பண்ணணும்? நடக்கணும். தேவன் வந்து பூமியை பார்க்கும் போது என்ன விரும்புறாரு? நான் படைத்த ஜனங்கள் இவங்க என்ன பண்ணணும்? நான் சொன்ன வார்த்தையை கை கொண்டு நடக்கணும். அவங்க என்னுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். அப்புறமா அவங்க என்ன பண்ணணுமா? ஏக இருதயம், ஒரு மனம் இருக்கணும். இல்ல என்ன ஒரு மனம்? மகாராஜாவாக ஏசப்ப வரப்போகிறார், ஒரு நாள் அவர் வருவார், அவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படணும். எல்லா ஜனங்களுடைய மைண்ட்லயும் என்ன திங்கிங் இருக்கணும்?
ஏசப்பா வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு நம்ம என்ன பண்ணணும், வழியை ஆயத்தப்படுத்தணும். அந்த தாட் அவங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா புதிய ஆவி அவங்களுக்கு என்ன பண்ண போறார், ஏசப்பா கொடுக்க போகிறார். அப்புறமா ஒரு பெரிய விஷயம் கடைசி காலத்துல நடக்க போகுது. என்ன விஷயம் அப்படின்னா, மக்களுடைய கடினமான அந்த இருதயம் மாற்றப்பட போகுது. இல்ல, இந்த கடினமான இருதயம் தான் அவங்களை என்ன பண்ண வைக்குது, பாவம் செய்ய வைக்குது. அப்ப சிறுவர்களாகி நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது, இத ஒருத்தர் கேட்பாங்க இல்லையா, நிறைய பேர் கேட்கலாம், இல்ல ஒருத்தர் கேட்கலாம், இல்ல ரெண்டு பேர் கேட்கலாம். யார் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்களோ அவங்க காது வழியே அந்த வார்த்தை போய் அவங்க இருதயத்தை தொடும். தொடும் பொழுது அவங்களுடைய கல்லான இருதயம், பாவத்தை விட்டு மனம் திரும்பாத அந்த இருதயம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப்படாமல் இதுவரைக்கும் கல்லு மாதிரி இருந்த அந்த இருதயம் அசைக்கப்பட்டு அது எப்படி மாறும், சதையான இருதயமாய் மாறும் அப்படின்னா, அது மனம் திரும்புவாங்க அப்படின்ற அர்த்தம். எதுக்கு மனம் திரும்புறாங்க, ஐயோ நம்ம பாவம் செய்யறோம், நம்ம எப்படி பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா நரகத்துக்கு போயிருவோம், நம்ம இனி பரிசுத்தமாய் வாழணும், தேவன் வரப்போகிறார், ஏசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போகிறார், அந்த பரிசுத்தரி பார்க்க நம்மளும் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறுவதற்கு சிறுவர்களாகி நீங்க தான் காரணமா இருக்க போறீங்க. இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களை அப்படியே என்ன பண்ணிட்டே இருக்கும், இயக்கிக்கிட்டே இருக்கும். நீ அமைதியா ஜோம் பண்ணிட்டு இருப்ப, இல்ல தூங்கிட்டு இருப்ப, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்ப, ஆவியான ஒரு பக்கத்துல உட்காந்து என்ன பண்ணுவாரு தெரியுமா, ஜாக்லின் உனக்குள்ள என்னுடைய அபிஷேகம் இருக்கு, நீ சும்மா இருக்க கூடாது, நீ ஜெபம் பண்ண அப்படின்னு உன்னை ஜெபிக்க வைப்பார், உன்னை வேதத்தை வாசிக்க வைப்பார், தருணை வேதத்தை வாசிக்க வைப்பார். நீங்க ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணும், புறப்படும். சில காரியங்களை வெளிப்படுத்துவார், தேசத்தை பத்தி பேசுவார், இல்ல உங்க வீட்டுல இருக்கவங்களை பத்தி பேசுவார், சபையை பத்தி பேசுவார், பல காரியங்களை அவர் பேசி தீர்க்க தரிசனமான காரியங்களை வெளிப்படுத்துவார். நீ அதை ஜெபிக்கவோ இல்லை தீர்க்க தரிசனம் உரைக்கவோ ஆரம்பிக்கும் பொழுது உன் வார்த்தையை வைத்து இயேசப்பா என்ன பண்ணுவார், செயல்படுவார். அப்ப கடைசி காலத்துல ஜனங்களுடைய கல்லான இருதயம் மாற்றப்பட்டு அவங்களுடைய இதயம் மனம் திரும்பி சதையான இருதயம், மாம்சமான அந்த இருதயம் அவங்களுக்கு வரணும். பழையபடி அவங்களுக்கு அந்த ஒரு கடினம்லாம் போய் கர்த்தர் ஒருத்தர் இருக்காரா, ஏசப்பா இருக்கிறார், அவர் வரப்புக்குறார்ன்ற எண்ணங்கள் வருவதற்கு நீங்க தான் இப்ப எழும்பி தீர்க்க தரிசனம் என்ன பண்ணணும், உரைக்கணும். செய்யலாமா? தருணுக்கு பயம் இருக்கா? பயப்படக்கூடாது. ஜாக்லின் பயப்படுவீங்களா? பயப்படக்கூடாது. என்னடா இந்த அக்கா என்னென்னமோ சொல்றாங்களே, நம்ம எப்படி செய்யலாமா செய்யக்கூடாதான்னு தருண் யோசிக்கிற, அப்படிதானே இல்லையா? அப்ப கான்பிடண்டா இருக்க. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இந்த யோபேல் 2:28 தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களை தைரியமாக்கும், புதிய புதிய காரியங்களை வெளிப்படுத்தும். நீங்க தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுவீங்க, உரைப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கவனிச்சிங்களா, நோட்ஸ் எழுதுனீங்களா? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறார், சிறுவர்களாகிய நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க போறீங்க. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, எதற்குமே பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். எசேக்கியேல் புத்தகத்துல நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, அவரு பயங்கரமான ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமா சொல்லுறார், என்ன அடிச்சிருவாங்க, என்ன எல்லாரும் திட்டிடுவாங்க அப்படின்னு பயந்தாரா? பயப்படவே இல்லை, பெரிய காரியத்தை அந்த ஜனங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறார். அந்த மாதிரி நீங்க தைரியமா தீர்க்க தரிசனம் உரைப்பீங்களா? நீங்க உரைக்கணும், எல்லா சிறுவர்களும் எழும்பணும், நீங்கெல்லாம் தீர்க்க தரிசன சேனைகள். சரி, இப்படிப்பட்ட ஒரு பலன் வல்லமை வரணும்னா இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தவான்களும் தேவதூதர்களும் உங்களோடு இணைந்து கொள்வாங்க. அப்ப உங்களுக்கு பரலோகத்துடைய தைரியம் வரப்போகுது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். நீங்க எல்லாரும் எங்களை மாதிரி முட்டி போட்டிருக்கீங்களா? கண்ணை மூடி ஏசப்பா கிட்ட நம்ம இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களுக்குள்ள வல்லமையாக கிரியை செய்யணும். நீங்க இந்த ஆவியின் பலன்ல நீங்க வளரணும். இதற்காக நம்ம ஜெபிக்க போறோம். ரெண்டு ஃப்ரெண்டு தயாரா இருக்காங்க, நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, கண்களை மூடி நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்க போறோம். அந்நிய பாஷை தெரிந்தவங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு அந்நிய பாஷை பேச தெரியல சொல்றவங்க தேவனுடைய நாமத்தை நீங்க சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹலெலூயா, ஹலெலூயா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். அந்நிய பாஷையில வாய்களை திறந்து தேவனை துதிப்போமா? ஹலெலூயா. ரிபியா ஷத்துராபா செகேரே மியாந்தலரபா. அதிகாரத்தோடு தேவனுடைய பெல
நாமத்தை சார்ந்து நீங்கள் அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிக்க போறீங்க. தேவனுடைய வல்லமை எங்கள் சிறுவர்களுக்குள்ளிருந்து புறப்படுவதாக. கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தின் அக்னி ஆண்டவரே ஒவ்வொரு சிறுவர்களுக்குள்ளிருந்து அது ஆண்டவரே பூமிக்குள்ளாக கடந்து செல்லுவதாக. ஓ ரீகா பௌஷந்தாராமா சேகேரே பிஹாதுரா பாலாரபா, இந்த தீர்க்க தரிசன வல்லமை ஆண்டவரே எங்கள் சிறுவர்களுக்குள்ளிருந்து செயல்படுவதாக ஆண்டவரே. கர்த்தருடைய வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை இவர்களுக்குள் நீர் வைப்பீராகப்பா. இப்பொழுதே ஒவ்வொரு சிறுவர்களுக்குள்ளாக இந்த அக்னி இறங்குவதாக. கடைசி காலத்தில் பற்றியிருக்கிற தேவனுடைய வல்லமை எங்கள் சிறுவர்களுக்குள் இறங்கட்டும். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. உங்கள் வீடுகளிலே முழங்கால் படியிட்டு நல்லா வாயை திறந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய அக்னி உங்களுக்குள் இருந்து புறப்படட்டும், புறப்படட்டும். ஓ ராபா ஷேகேரே மிஹாசரா பதுரபா, கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு சிறுவர்களுக்குள்ளிருந்து புறப்படுவதாக. தீர்க்க தரிசன வார்த்தைகள் இவர்களுக்குள்ளிருந்து ஆண்டவரே வெளிப்படுவதாக. ஓ ராபா ஷேகேரே மிஹாசரா பதுரபா ஷேகேரேபே, ஆண்டவரே உம்முடைய அக்னி இவர்களுக்குள் பற்றி எரியட்டும் அப்பா. ஆண்டவர்கள் ஆவி அனலாக்குவீராக அப்பா. ஒவ்வொரு சிறுவர்களுடைய நாவுகளும் தீர்க்கதரிசன வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தையா இருப்பதாக ஆண்டவரே. ஹாலேலூயா, இந்த வார்த்தையை முழுமையாய் பெற்றுக் கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே, அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு ஆண்டவரே, இவர்கள் ஆவி பலவீனமா இருக்க நீங்க அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்க இப்ப சொல்ல போறீங்க. ஏசப்பா என்ன சொல்ல போறார், என்ன தரிசனம் காட்ட போகிறார் அப்படின்றத எங்க கூட ஷேர் பண்ண போறீங்க. ஆன்ட்டி, இந்த மாதிரி வந்து நான் அந்நிய பாஷை வந்து பேசிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து நான் அந்நிய பாஷையை கண்ட்ரோல் பண்றேன், ஆனா என்னால பண்ண முடியல, இன்னும் பேசணும், பேசிட்டே இருக்கிறது ஆன்ட்டி. ஓகே, இப்ப ஒவ்வொரு சிறுவர்களும் தேவனோடு இணைந்து நீங்க அதிக நேரம் இந்த ஆவியின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள பல மணி நேரங்கள் அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். இப்ப அதற்காக இப்ப நான் ஆன்டி ஜெபிக்க போகிறேன். நீங்க கரங்களை உயர்த்தி, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சிறுவர்களும் கரங்களை உயர்த்தி நீங்க எங்களோடு இணைந்து ஜெபிக்க போறீங்க. ஹாலேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, மே நன்றியோடு துதிக்கிறோம். அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறபடி எங்கள் சிறுவர்கள் தேவனுடைய தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவர்களாக இவர்கள் நாவுகளிலே கர்த்தருடைய வார்த்தை பலமாய் இறங்கும்படிக்கு ஆண்டவரே உங்களுடைய பரலோக பாஷையாகிய அந்நிய பாஷை ஆண்டவரே எங்கள் சிறுவர்கள் ஆண்டவரே ஆவியிலிருந்து புறப்படுவதாக சுவாமி. ஆண்டவரே கர்த்தருடைய நாவிலிருந்து வருகிற ஆண்டவரே வார்த்தைகள் எங்கள் சிறுவருடைய நாவுகளிலும் இருந்து புறப்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு சிறுவர்களும் ஆவியிலே பலன் அடைவார்களாக, அவர்கள் ஆவியிலே ஆண்டவரே வளர்ச்சி அடையும்படியாக இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் இப்பொழுதே ஒவ்வொரு சிறுவர்கள் மீதும் தங்கி இருக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதே கர்த்தாவே நம்முடைய அக்னி ஆண்டவரே இந்த ஏஞ்சல் டிவியின் மூலமாக பூமி எங்கும் கடந்து செல்வதாக, ஒவ்வொரு சிறுவர்கள் மீதும் இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் தங்கி இருப்பதாக. கர்த்தருடைய அதிகாரமான வார்த்தையை பேசவும், நம்முடைய வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்தவும். ஆண்டவரே எல்லா பயங்களையும், ஆண்டவரே எல்லா கண்டவரே வெட்கங்களையும் இந்த பிள்ளைகள் விட்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற அதிகாரத்தின் வல்லமை, தீர்க்க தரிசனத்தின் ராஜரேக அபிஷேகம் எங்கள் சிறுவர்கள் மீது தங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே இவளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்காக இந்த சேனை எழும்பும்படி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பிரேயர் பண்ணீங்களா? அப்பா, எல்லாரும் பேசும் பிரகாசமா இருக்கு, ஏன்னா நீங்க எல்லாம் ஊக்கமா ஜெபம் பண்ணிருக்கீங்க. இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களுக்குள்ளாக அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க ஜெபிக்கிற வேலையில இயேசுப்பா உங்க இருதயத்திற்குள்ள சில காரியங்களை சொல்லியிருப்பாரு. சில பேர் நீங்க தரிசனமாக சில காரியங்களை பார்த்திருக்கலாம். அதை நீங்க என்ன பண்ணணும், எங்களுடைய அரும்புகள் இமெயில் ஐடிக்கு எழுதணும். நீங்க இப்ப பாக்குற இந்த இமெயில் ஐடியை நீங்க நோட் பண்ணி உங்களுடைய போன் நம்பர்ஸையும் அதுல எழுத மறக்க கூடாது. இயேசுப்போட தீர்க்க தரிசன சேனைகள், நீங்க எழும்பிட்டீங்க. உங்க வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை அவர் மாத்திட்டார். நீங்க தீர்க்க தரிசனம் உரைத்து ஏசப்பாவுடைய வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ண போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப கிளம்ப போறேன். நெக்ஸ்ட் வீக் உங்களை நான் கட்டாயமா மீட் பண்ணுவேன். பாய்.
தட் ஆல்?